ஐயோ என்ன இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு பர்த்டே, எப்படி அவளுக்கு தெரியும்? திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தானா? நம்ம எப்படி ஷாக் கொடுக்கறது? வா, இப்படி கொடுக்கலாமா? இல்லை அம்மனுக்கு எப்படி இது தெரியும்? அப்படி கொடுக்கலாமா? இல்லை ஷாக் ஆகிட்டா அப்படியே நின்றுலாமா? இல்லை என்ன பண்ணலாம், எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியலையே. ஐயோ மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கே. என்ன இன்னும் எந்திரிச்சு வரவே இல்லை. அம்மா இட்லி செய்யாத பூரி செஞ்சு வச்சிரு லஞ்சுக்கு, சரியா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒருவேளை அப்புறமா சொல்லுவா, சாப்பிடுமா சொல்லுவா. சாப்பிடு அம்மா, உனக்காக ஆசை கேசரி செஞ்ச. சரிம்மா வைமா. சாப்பிடு. கேசரி சக்கரை முந்திரி நெய் எல்லாம் போட்டு செஞ்ச. எப்பவுமே செய்யறது அப்படித்தானே வைமா? என்ன எப்படி பண்ற? அவ யாரு? நான் பெத்த பொண்ணாச்சு. சாயந்தரமா அம்மாக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பா. வெயிட் பண்ணி பாருங்க. நீங்களா இன்னும் வரவே இல்லை. இவ வருவா அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வா. அதனால தான் லேட் ஆகுது. வரட்டும் வரட்டும். அம்மா வந்துட்டியா? ஆ வந்துட்டேம்மா. ஏன் லேட்டு? ஐயோ பஸ்ஸில் ஒரே கூட்டம்மா, ஒரே டயர்டாக இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி சரி, அம்மாக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா? உனக்கு என்ன போய் வாங்கி வருது? போன வாரம் தானே சந்தையில எல்லாம் வாங்கி கொடுத்தா, அப்போ என்னத்து கேட்குறா? இல்லை அம்மாக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டு பேக்கில் என்ன இருக்கா? கிஃப்ட்டு இல்லை அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் வராங்களா? ஃப்ரெண்ட்ஸ் என்னத்துக்கு வராங்க? இல்லை ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ண போகிறா? ஐயோ இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாது அவனுக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆ ஆமாம், இன்னைக்கு அம்மா வாசை. அம்மா வாசையா? என்ன செலிப்ரேஷன்? காலையில இருந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது பத்தாதா? ஒண்ணுமே கொடுக்காததான். ஒண்ணுமே கொடுக்காதது. இன்னொரு விஷயம், போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வந்துருச்சா, அதுக்கு அவங்க ஆளு நேர்லேயே போய் நைட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் பண்ணாங்க பேபி. நீயும் எனக்கு அதே மாதிரி நேரில் வந்து பண்ணுறியா? நேர்லையா? ஐயோ இல்லை பேபி, எனக்கு நைட் டியூட்டி இருக்கு, ஒர்க் அதிகமாக இருக்குமே, வர முடியாது. அப்படியா? ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த தான் இருக்கும், நான் ஷார்ப்பாக 12 மணிக்கு விஷ் பண்ணிடுவோம் வரேன். சரி பேபி. சரி சரி, பாய் பாய். என்ன டைம் 12 மணி ஆக போகுது, நம்ம பேபி இன்னும் விஷ் பண்ணலையே. ஒருவேளை 12 மணிக்கு ஷார்ப்பாக விஷ் பண்ணுவாங்க. என்ன 12 மணி ஆகுது, இன்னும் பேபி வேறு விஷ் பண்ணலை. ஃபோன் இல்லை வேறு போனோம். யாராக இருக்கு இந்த நேரத்தில்? யாராவது இந்த நேரத்துக்கு? ஆ யாருக்காவது நீ தான் தட்டினியா? ஏய் யார் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர திருடனா? ஏய் போய் ஏதாவது செத்து நடி அடிக்கலாம் அவனை திருடா. அப்புறம் வேற யாரா? என்ன சொல்றது? இன்னொரு நாள் இங்க வர ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், அவ்வளவுதான். சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் போய் தூங்குப்பா. சரிம்மா. அப்பாடி, எப்படி அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அம்மா கையில மட்டும் மாட்டிருந்தா, அதுல இவன் வேற சர்ப்ரைஸ் கொடுக்குறான்.
ஆம் பேபி. ஏண்டா நீ என்ன இன்னத்துக்கு வேற வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறா? ஏய் உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம் தான் வந்தேன். உங்க அம்மா இருக்கிறது எனக்கு என்ன தெரியும்? வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னே நீ. எனக்கு மட்டும் எப்படி பேபி தெரியும்? உங்க அம்மா வேற சர்ப்ரைஸ் குடுக்குறேன்னு சொல்லி வந்த நீங்க அதுல வேற நீ வேற சர்ப்ரைஸ் கொடுத்து போற எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். சரி பேபி அம்மா வரது. ஹலோ 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 விஷ் பண்றதுக்குள்ள கட் பண்ணிட்டா. ஏய் நீ வேலைக்கு போல? அவ்வளோதான் கிளம்பிட்ட. சரி சரி ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஈவினிங் ரெடியாயிரு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, போகலாம். சர்ப்ரைஸா? என்னது? ஆ அது வேற சொல்லுவாங்க சர்ப்ரைஸ்னு சொல்கிறேன்ல, அதோட இரு. சரி நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு பீஸ் வைக்கவானா வைக்க மாட்டாளா? என்னடி? ஆ ஒண்ணு இல்ல, இன்னொரு கேக் சொல்லிட்டா. கேக்கா? கேக்கல ஒண்ணு வேணா. அண்ணா மேடம் அண்ணா ஒரு சிக்கன் லாலி ஜூஸ் இல்லடி சிக்கன் வா. ஓகே மேடம். இதெல்லாம் நம்ம ரூம்மேட்ஸ் பார்சலா? இல்லடி மொத்தமா எனக்கு உனக்கா. சரி சரி மேடம் வாட. ஐயையே இது முன்ன பின்ன ஸ்வோர் தின்னுச்சா தின்னுலையா? ஐயே வேணு படி. ம் வேணாம் இப்படி திங்குறா எப்பா. சரி வா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். நான் எங்கடி தின்ன? நீ தான் முழுத்தமாக வலிச்சு நக்கிட்டிய. டேஸ்டியாக இருந்துச்சுரி. சரி சரி இருக்கோம் இருக்கோம். என்னடி பில்லெல்லாம் பே பண்ணிட்டியா? ஆ எல்லாம் பே பண்ணிட்டேன்டி. எவ்வளோ ஆயிடுச்சு? 10,000 ரூபாய் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு மனுஷி 10,000 ரூபாய் தின்னு நீ மட்டும்தான் இருக்கும். என்னடி பண்ணுற? பசி. ஆ பசி இருக்கும் அந்த அப்படி. என்னடி உங்க ஏ இது ஏன் காடுல? உன் கடை தான். என்னடி சொல்கிறேன்? அடுத்தவங்க பில் கட்டுறாங்கன்னு பின்னாடியே வந்து சாப்பிட்டேல்ல, அதுக்கு தான். அதுக்கு தான் உனக்கு தெரியாமே உன் காடை திருடின்னு பில்லு கட்டிட்டேன். ம் சொல்கிறேன். ஆமாம் அப்படின்னா கஷ்டப்பட்டு காக்கா குறைய சீக்கிற மாதிரி ஒரு ₹1 சேர்த்து வச்சு சரி சரி வா நம்ம அடுத்த கடைக்கு போலாம். அடுத்த கடைக்கு நானா சா வாடி. மறுபடியும் பாரு. ஏதோ சரியில்லை. டேய் நில்லுங்க ரெண்டு பேரும். என்ன ஏதோ கண்ணு கோணையே போயிருச்சா? என்னவே பாத்துன்னு போறீங்க? என்னாச்சு? அது இல்ல என்ன பிறந்த நாள் இல்லையா? ஆமா அதுக்கு என்னப்ப? அதுக்குதான் நீ அப்ப தூங்குவேன்னு காத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க. காலேஜ் போயிட்டு வரமா? காலேஜ் கிளம்பியா? சரிமா போயிட்டு வரேன். கண்ணு மூடினா இந்த எப்படிமா திறக்க முடியும்? தரமா
என்ன கோழியெல்லாம் கூது? அப்போ எவ்வளோ நேரம் கண்டது நம்ம கனவா? அப்பனா வெடிகால கண்ட கனவு பலிக்கும். அப்பனா சரி மம்மி. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அம்மா நடே, இதுக்கு எதாவது ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? ரசம் சாதம்னா? ரசம் சாதமா? ஆமா. இன்னைக்கு என் பிறந்த நாளுமா ஏதாச்சும் ஸ்பெஷல்? உன் பிறந்த நாளுக்கா? வருஷா வருஷம் தானே பிறந்த நாள் வருது, ஏதோ புதுசா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸ்பெஷல் இல்லாத கிடையாது. வேணா ஊருகாருக்கு தொட்டுக்க. ஊருகாவா? ஆமா. புது துணி? புது துணியா? அதான் வருஷம் வருஷம் எடுத்து பழைய துணியா? அதுவே சேர்த்து போட்டுக்கோ. புது துணி நோட்டுவாங்களா? போமா. புது துணியா? புது துணி கொடுத்தேஷன் கராய்வன்.